நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீ ரிடீம் கோடு பத்தி தான் காய்ச்சி பார்க்க போறோம். நீ ரிடீம் கோடு வருமா வராதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வேஸ்ட்னு தான் காய்ச்சி நினைக்கிறேன். ஏன் அப்படி நான் சொல்றேன்னு நினைக்கிறீங்கன்னா, நம்மளுக்கு 200K வாட்ச் ஹவுஸ் கூட போகலாம் காய்ச்சி. 300K வாட்ச் ஹவுஸ் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த ரேமுடல் வாட்ச் வரை தரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது கூட இல்லை, 200K வாட்ச் ஹவுஸ் தான் போயிருக்குது. அதனால இந்த ரிடீம் கோட் நம்மளுக்கு வருமானே டவுட் தான் காய்ச்சி. அதான் நீ என்ன பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அந்த லைவ் வாட்ச் பண்ண சொல்லுங்கள். அப்படியாச்சு தான் நம்மளுக்கு ரிடீம் கோட் வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே காய்ச்சி, இது எல்லாரும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ரிடீம் கோட் வருமானத்தை டவுட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம 200K வாட்ச் ஹவுஸ் கூட போகல காய்ச்சி. நீ நம்ம 200K தான் காய்ச்சி வந்துருக்கு, சம்திங் இன்னும் நிறைய வந்தால் தான் நம்மளுக்கு ரிடீம் கோட் தருவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக போய் பார்க்க சொல்லுங்க. பார்த்துட்டு உடனே அந்த லைவ் போய் பார்க்க சொல்லுங்கள் காய்ச்சி. அப்போ தான் காய்ச்சி நம்ம போடுற வீடியோஸும் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா ரிடீம் கோட் இல்லைன்னா நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பண்ணதுக்கு ஒரு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது ஒரு பிரயோஜனமே இல்லை காய்ச்சி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாம் சீக்கிரமாக போயிட்டு அந்த லைவ் வாட்ச் பண்ணுங்க காய்ச்சி. அப்போ தான் ரிடீம் கோட் வரும். இதுதான் காய்ச்சி இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். ஓகே பாய், டாடா, சி யூ.